தமிழகத்தை பொறுத்தவரை இந்த மாவட்டத்தில் மட்டும் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. எந்தெந்த மாவட்டங்களுக்கு வருகின்ற நாட்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது அது சொல்ல பார்க்க போகிறோம். வானிலை முழுமையை கேளுங்க, மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. வடகிழக்கு பருவமழை தென்னிந்திய பகுதிகளிலிருந்து வருகின்ற ஜான்வரி 15ஆம் தேதி வாக்கில் விலகுவதற்கான வாய்ப்புள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக 11ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 12ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 13ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸாக இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 முதல் 23 டிகிரி செல்சியஸாக இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. 11ஆம் தேதி மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 12ஆம் தேதி குமரிக்கடல் பகுதிகள், மாலத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 13ஆம் தேதி தென்கிழக்கு அரபிக்கடலின் தெற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 14ஆம் தேதி தென்மேற்கு அரபிக்கடலின் தெற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வெப்பநிலை பற்றிய குறிப்பு. அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை ஈரோட்டில் 31.2 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை நாமக்கல்லில் 16 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு திருநெல்வேலி மாவட்டம் 4 மூக்கு 15 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து 13 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி 12 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை 9 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம் 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை, கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை, திருநெல்வேலி மாவட்டம் நம்பியாறு அணை, திருநெல்வேலி மாவட்டம் சேர்வலாறு அணை, திருநெல்வேலி மாவட்டம் கன்னடையன் அணைக்கட்டு, கன்னியாகுமரி மாவட்டம் அடையாமலை, தென்காசி மாவட்டம் கடனா அணை, திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழையானது படிப்படியாக லேசான மழை முதல் மிதமான மழையை பதிவாக வாய்ப்புள்ளது. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.